कितने सदस्यों, 12 बज गया, मेरे ख्याल से सदन का अनुमति है मुझे ये डिबेट कंटिन्यू करने के लिए प्रश्नकाल ना रहते हुए। थैंक यू। श्री टी के रंगराजन அவை தலைவருக்கு முதற்கு நான் நன்றி சொல்லி இங்கிருந்து ஓய்வுபடக்கூடிய உறுப்பினர்கள் எல்லா பக்கத்தையும் சார்ந்தவர்கள், இந்த பக்கம், அந்த பக்கம், நடுப்பக்கம், அவர்கள் சிலர் திரும்பி வந்திருக்கிறார்கள். கடந்த 10 காலமாக இந்த அவையில் நடக்கக்கூடிய விவாதங்கள் மிக பெருமளவுக்கு நாட்டுக்கு பயன்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓய்வு பெறக்கூடியவர்களில் எங்கள் கட்சியிலிருந்து 2 தோழர்கள் ஓய்வு பெறுகிறார்கள், தப்பன்சன், சிபி நாராயணன். தப்பன்சனை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எந்த அளவுக்கு இதில் பங்கு பெற வேண்டுமோ அந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறார், அந்த அளவுக்கு பங்கு பெற்றிருக்கிறார். ஒரு மாநிலங்கள் அவை என்கிற முறையில் மாநிலங்களுடைய பிரச்சனைகளை இங்கே எடுத்து சொல்கிற பொழுது பல நேரங்களிலே உணர்ச்சி வசப்பட வேண்டியிருக்கிறது. ஏன்னா மாநில மக்களுடைய பிரச்சனையும் நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. இந்த மாநிலங்கள் அவை என்பது கலைக்கப்பட மாட்டார், இது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவேதான் காவேரி பிரச்சனையோ அல்லது ஸ்டெரிலைட் ஆலை பிரச்சனையோ அல்லது இதர பிரச்சனைகள் வருகிற பொழுது அந்த பிரச்சனையை நாங்கள் சொல்கிற பொழுது ஆளும் கட்சி, அது இந்த பக்கத்தில் இருக்கிற ஆளு இருந்தாலும் சரி, அந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி, அதை கவனிக்கவில்லை என்று சொன்னால் பிரச்சனை வருகிறது. என்னை பொறுத்தவரை 10 நடுவில் இருக்கக்கூடியவர்கள் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக சொல்ல முடியவில்லை என்கிறது உண்மையிலே எங்களுக்கு வருத்தம். சபை சிறப்பாக அமைதியாக நடக்க வேண்டும் என்பதில் நானும் நான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கமும் உறுதியாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தலைவருக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இங்கே பிரதம மந்திரி பேசிய பேச்சில் எனக்கு முழு உடன்பாடு உண்டு. நம்முடைய டெபுட்டி சேர்மனுடைய பங்கு பாத்திரம் என்பது பாராட்டத்தகுந்தது. குரியனுடைய ஆலோசனைகள், சில நேரங்களில் என்னை தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஆலோசனைகளை நான் இங்கே நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் பராசரனை பற்றி பிரதமர் சொன்னது மிகவும் சரி. சென்ற ஆண்டு அவருடைய 90th ஆண்டு விழா நடக்கிற பொழுது மிகப்பெரிய விழா, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொண்டார்கள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கலந்து கொண்டார்கள், நானும் கலந்து கொண்டேன். அங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் விவாதிக்கப்பட்டது தலைவர்கள் அவர்களே, தர்மம் என்றால் என்ன, தர்மம் என்பதற்கும் சட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது. சட்டம் ஒருவனுக்கு நியாயம் வழங்கவில்லை என்றாலும் தர்மப்படி அவனுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் வழங்க வேண்டும் என்பதற்கான உதாரணம் கொடுக்கப்பட்டது. பெண்கள் பாதிக்கப்படுகிற பொழுது சட்டம் அல்ல, தர்மம் தான் முக்கியம் என்பது அங்கு பேசப்பட்டது. அதே போல் தலித்துகள் பாதிக்கப்படுகிற பொழுது சட்டம் அல்ல, தர்மம் தான் என்று அங்கு பேசப்பட்டது. அவர்கள் ஒரு புத்தகமாகவே போட்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட விஷயங்களை இங்கே கொண்டு வருவது, தர்மப்படி நடப்பது, சட்டத்தை காட்டி நிராகரிக்காமல் இருப்பது என்பது இன்றைய நாட்டுக்கு உதவியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இங்கே பல நேரங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நமக்கு மன வருத்தத்தை அளித்தாலும் மாநிலங்களுடைய பிரச்சனைகளை மத்திய அரசு தீர்க்க வேண்டும். காவேரி பிரச்சனையோ, நீர் பிரச்சனையோ, இதர பிரச்சனைகளையோ தீர்க்க வேண்டும் என்று கேட்டு ஓய்வு பெறக்கூடியவர்களுக்கு வாழ்த்தியும் வரக்கூடியவர்களை வரவேற்றும் எனக்கு அளித்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.